பைபிளில் மொத்தம் 66 புத்தகம் இருக்குது, 66 புக்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாருமே எல்லா புக்ஸையும் நம்ம படிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சிலர் பழைய ஏற்பாட்டு பக்கம் வர்றதே இல்லை, அப்படியே வந்தாலும் சங்கீதம், நீதிமொழிகள் அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆனால் இந்த எல்லா புத்தகத்தையுமே நம்ம படிக்கணும், அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு புக்ஸோடைய சம்மரி, அதோடைய கதை சுருக்கத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோவில் ஆபகுக்குடைய அந்த புத்தகத்தை பற்றி, அதோடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி, அதோடைய சம்மரியை தான் நான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். பழைய ஏற்பாட்டில் பெரிய தீர்க்க தரிசன புத்தகம், சிறிய தீர்க்க தரிசன புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஒரு டிவிஷன் இருக்குது. இந்த சிறிய தீர்க்க தரிசன புத்தகம் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசிகள் அவங்களுடைய அந்த புக்ஸோட சாப்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆபகுக்கும் அந்த சிறிய தீர்க்க தரிசன புத்தகம் அப்படிங்கிற அந்த டிவிஷனில் இது வருது. ஸோ இந்த ஆபகுக் அப்படிங்கிறவர் இவர் ஒரு தீர்க்க தரிசி. ஸோ இவருடைய பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தழுவுதல், அணைத்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்குது, ஒரு மல்யுத்த வீரர் அப்படின்னு இந்த பேருக்கு அர்த்தம் சொல்றாங்க. இந்த ஆபகுக் புத்தகம் இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா கிமு 630 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆபகுக் புத்தகத்தில் மொத்தமே 3 அதிகாரம் தான் இருக்கு, 56 வசனங்கள் கொண்ட ஒரு சிறிய தீர்க்க தரிசன புத்தகமாக இது அமைந்துள்ளது. ஸோ இந்த ஆபகுக் இது எழுதப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 3 அதிகாரத்தில் இந்த முதல் அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆபகுக்குடைய கேள்விகள், இவர் ஆண்டவரிடத்தில் நிறைய கேள்விகளை இவர் கேட்கிறாரு. 2 அதிகாரம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறதாக அது அமைகிறது. 3 அதிகாரம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஆபகுக் அதை விண்ணப்பமா மாற்றி அவருடைய ஜபமா அந்த 3 அதிகாரமா அது இருக்குது. ஸோ இதுதான் ஆபகுக்குடைய இந்த புத்தகத்தின் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த முதல் அதிகாரத்தில் நிறைய க்வெஸ்டின் மார்க்கை நம்ம பார்க்க முடியும், நிறைய கேள்விகள் ஆபகுக் ஆண்டவர் இடத்துல கேட்குறாரு. ஸோ இதை பார்க்கும் பொழுது, இதை படிக்கும் பொழுது என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு இல்லை நமக்கு வருகிற கேள்விகள் சந்தேகங்களை நம்ம அதற்குரிய சொல்யூஷனையோ பதிலையோ நம்ம மனிதர்களிடத்துல நம்ம அடிக்கடி தேடி போகாமல் ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு பதில் கொடுப்பார். நியாயமான சரியான கேள்விகளுக்கு அவர் நமக்கு பதில் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த ஆபகுக் புத்தகத்தின் பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னா, யூதேய ஜனங்கள், அதாவது இந்த ஆண்டவருடைய ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தப்பு பண்றாங்க, பாவம் செய்றாங்க. சோ அதற்குரிய அழிவை முன்னறிவிக்கிற ஒரு புத்தகம், பாபிலோனியர்களால ஏற்படக்கூடிய அழிவுகளை தான் இந்த புத்தகம் முன்னறிவிக்குது. அதே பாபிலோனியர்களுக்கும் ஏற்படுகிற அழிவை குறித்தும் இந்த ஆபகுக் புத்தகத்துல தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த முதல் அதிகாரத்துல முதல் 1-4 வசனங்கள் எதை குறிக்குதுன்னா ஆபகுக்குடைய கேள்வி, அந்த யூதேய நாட்டில் உள்ள தம்முடைய ஜனங்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் சொல்லி இதற்கு என்ன நியாய தீர்ப்பு, ஆண்டவரே இதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியா அவர் அதை எழுப்புறாரு. அதே அதிகாரம் 5-11 வசனத்தின் மூலமா ஆண்டவர் ஆபகுக்கு பதில் கொடுக்கிறாரு. பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்களை நியாயம் தீர்க்க இவர்களை ஒரு இனத்து மக்கள் இடத்துல நான் ஒப்பு கொடுப்பேன், அதுதான் கல்தேயர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த கல்தேயர்கள் அப்படின்னா வேற யாரும் இல்லை, அவங்க தான் பாபிலோனியர்கள். ஸோ இந்த பாபிலோனியர்களுடைய கையில இவர்களை ஒப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறத பத்தி ஆண்டவர் இந்த வசனங்கள்ல சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆபகுக் திரும்பியும் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். அதே அதிகாரம் 12-17, யூதிய நாட்டில் உள்ள தம்முடைய ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க, அக்கிரமம் செஞ்சாங்க அப்படின்னு அவர் முதல்ல கேட்டிருந்தாரு. இப்போ அதற்கு ஆண்டவர் இந்த பாபிலோனியர்களை கொண்டு இவர்களை சிறைப்பிடிப்பேன்னு சொன்ன பொழுது இப்ப கேட்கிறாரு, பாபிலோனியர்கள் அதை விட கொடூரமானவர்கள், மோசமானவங்க, துன்மார்க்கம் நிறைந்தவங்களை அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஆண்டவர் அதற்கு பதில் சொல்றாரு. 2 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 17, அவர்களுக்கும், அதாவது இந்த கல்தேயராகிய இந்த பாபிலோனியர்களுக்கும் அழிவு உண்டு, அவர்களையும் நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலமா ஆபகுக்குடைய கேள்விகளுக்கு ஆண்டவர் பதிலாக அவர் கொடுக்கிறாரு. ஸோ அதற்கப்புறம் 3 அதிகாரம் 1-16 வசனம் இது எதை பற்றி பேசுது அப்படின்னா, இந்த ஆபகுக் இந்த காரியத்தெல்லாம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவர் பாரமடைந்து ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவருடைய இரக்கத்திற்காக. ஸோ ஒரு உண்மையான ஒரு தீர்க்க தரிசியும் ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம், ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு காரியம் சம்பவிக்கும், ஒரு அழிவு உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாகவோ இல்லை முன்னறிவிக்கும் பொழுது
அதை குறித்து சந்தோஷப்படாமலோ இல்லை சந்தேகப்படாமலோ அதற்காக ஜெபிக்கிற ஒரு திறப்பில் நிற்கிற ஒரு ஊழியனாகவோ ஒரு தீர்க்கதரிசியாகவோ நின்றால் அதுதான் ஒரு உண்மையான ஒரு ஊழியன் தீர்க்கதரிசிக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணாம் அதிகாரம் இந்த ஆபகுக் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. ஸோ இந்த மூன்று அதிகாரங்கள்லையும் ஒவ்வொரு அதிகாரங்களையும் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஃபெமிலியரான சில வசனங்கள் உண்டு. ஆபகுக் முதலாம் அதிகாரம் 13 வசனத்துல ஆபகுக் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பத்தி அவர் இப்படியாக எழுதுறாரு, தீமையை பார்க்காத சுத்த கண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறத நம்ம பார்க்க முடியும். அதன் பிறகு 2 அதிகாரத்துல 3-4 வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது, தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு, அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை பற்றியும் வாக்கு தத்துவத்தை பற்றியும் அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபகுக் மூலமா ஆண்டவர் பேசினதை நம்ம பார்க்க முடியும். 4 வசனம் கடைசி பகுதியில் இப்படியாக எழுதுறாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவலேஷன். ஸோ விசுவாசத்தினாலதான் ஒரு நீதிமான மாற முடியும், கிரியையினால அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிமு 600 அந்த பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கையின் காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை ஆபகுக் மூலமா 4 வசனத்துல நம்ம பார்க்க முடியும். இதே வசனத்தை பவுல் தன்னுடைய நிருபத்துல 2 அவர் கோட் பண்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ரோமர்லையும் கலாத்தியர்லையும் அவர் அதை மென்ஷன் பண்றாரு. எபிரே எழுதின ஆசிரியரும் இந்த வசனத்தை அவர் மென்ஷன் பண்ணதை நம்ம பார்க்க முடியும். 3 கடைசியாக அவர் இப்படியாக இந்த புக்கை கன்க்ளூட் பண்ணுறாரு. 17-18 வசனத்தில் அத்தி மரம், ஒளிவ மரம், திராட்சை செடி இதெல்லாம் பழமும் பலனும் கொடுக்காமல் போனாலும் வயல்வெளி, ஆட்டு மந்தை, மாட்டு தொழுவோம், இவைகளில் ஆடோ மாடோ இது எல்லாம் இல்லாமல் போனாலும் நான் கத்திற்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனில நான் கழி கூறுவேன் அப்படின்னு ஆபகுக்கு எழுதுறாரு. ஸோ இது எதை சொல்ல வராரு அப்படின்னா அவருடைய சந்தோஷம், அவருடைய ஹாப்பினஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆண்டவரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அவருடைய தொழுவத்தையோ வயல்வெளியோ தோட்டத்தையோ இதை டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ இதனால நம்மளுடைய ஹாப்பினஸ், நம்ம அநேக நேரம் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாம அநேக நேரம் கவலையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிசினஸ், நம்மளுடைய வேலை, சில மனிதர்கள், சூழ்நிலை, இதை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் ஒரு நாள் மாறும் பொழுது, மனிதர்கள் மாறும் பொழுது, பிசினஸ் லாஸ் ஆகும் பொழுது, இந்த சூழ்நிலை மாறும் பொழுது நம்ம சோர்ந்து போய் கவலைக்குள்ள போயிடுறோம். மாறாக நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரையே சார்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், யார் நம்மளை கைவிட்டு போனாலும், என்ன நடந்தாலும் நம்மளுடைய சந்தோஷத்தை நம்மளை விட்டு யாராலையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஆபகுக்கு சொல்றாரு. அதே தான் புதிய பாட்டை நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. அதன் பிறகு கடைசியா இந்த ஆபகுக்கு எப்படி கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா இது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிறாரு. ஸோ இந்த கடைசி அதிகாரத்தை இவர் ஒரு பாட்டாவே பாடியிருக்கிறாரு, ஒரு பிரேயர் சாங்கா, ஒரு ப்ராஃபெட்டிக் சாங்காவே இவர் பாடியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு இதுல இருந்து தெரிய வருகிறது. இவர் ஒரு தீர்க்கதரிசி மட்டும் அல்ல, இவர் அந்த நாட்கள்ல இவரும் அந்த தேவாலயத்துல ஒரு பாடகரா, ஒரு சங்கீதக்காரனா இவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இந்த 3 அதிகாரத்துல ஒரு சில வசனங்களுக்கு இடையே சேலா அப்படின்னு வர்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த சேலா அப்படிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி சங்கீதங்கள்ல பார்த்திருப்போம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ நிறுத்தி அந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணி அதை நம்ம மீண்டும் படிக்கணும் அப்படின்னு இந்த சேலா அப்படிங்கிற வார்த்தை அதை குறிக்குது. அப்போ இந்த கடைசி அதிகாரத்தை ஒரு பாடலா அவர் பாடி முடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. இந்த ஆபகுக் இது ஒரு சின்ன தீர்க்க தரிசன புத்தகமா இருந்தாலும், 3 அதிகாரம் 56 வசனமா இருந்தாலும் இதுல நிறைய சத்தியங்கள், நிறைய மகத்தான காரியத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. எப்படி அந்த யூதேய மக்கள், தம்முடைய ஜனங்கள் அவர்கள் பாபிலோனியரிடத்துல சிறைப்பட்டு போவார்கள் அப்படின்னு தீர்க்க தரிசனம் முன்னறிவித்தாரோ, அந்த கல்தேயராகிய பாபிலோனியர்களுக்கும் அழிவு உண்டாகும் அப்படிங்கறத தீர்க்க தரிசனமா அவர் முன்னறிவித்தது போல ஆண்டவர் ஆபகுக் மூலமா சொன்னபடியே அந்த வார்த்தைகள், அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஆபகுக்குடைய ஒரு கதை சுருக்கம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஆபகுக்கை எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா புரிய வரும். ஸோ இதே போல பைபிளில் உள்ள எல்லா புத்தகத்தையும் நான் தொடர்ந்து அதை பத்தி நான் விளக்கத்தை நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. காட் பிளெஸ் யூ.